புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் படர்ந்திருந்த தாமரை செடிகளை சமூக ஆர்வலர்கள் அப்புறப்படுத்தினர். அறந்தாங்கி நகரில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய வீரமாகாளியம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. இந்த கோவில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளத்தில் தாமரை செடிகள் அதிக அளவு படர்ந்து வளர்ந்திருந்ததால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குளத்தில் குளிக்கும் போது காலில் தாமரை செடிகள் சுற்றி பெரும் ஆபத்தை விளைவித்து வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த 2வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் துளசிராமன், 3வது வார்டு கவுன்சிலர் ஸ்ரீவித்யா, 13வது வார்டு கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி, மூக்குடி ஊராட்சி மன்ற உறுப்பினர் வாட்டர் டேங்க் விஜயன் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று கைலாசநாதர் அறந்தாங்கி அன்னதான குழுவின் தலைவர் கொஞ்சம் சலங்கை மணி தலைமையில் சமூக ஆர்வலர்கள் குளத்தில் குளிக்கும் பக்தர்களுக்கு இடையூறாக இருந்த தாமரை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அறந்தாங்கி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெய்வமாக காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிற அருள்மிகு வீரமாகாளியம்மன் திருக்கோவிலுடைய இந்த குளத்தை நாங்கள் பார்வையிட்டோம். திடீர்னு அறந்தாங்கி கைலாசநாதர் அன்னதான குழுவினுடைய தலைவர் அவர்களும், 2வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கோவண்ணா துளசிராமன் அவருடைய ஆலோசனையிலும், சகோதரி 3வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சகோதரி வித்யா அவர்களுடைய ஆலோசனையிலும் இதை நாங்கள் பார்வையிட்ட போது, இந்த குளத்தில் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய தாமரை படர்ந்திருப்பதை நாங்கள் கண்டோம். உடனடியாக அன்னாதன குழு தலைவர்களுக்கு நாங்கள் கருத்து ஆலோசனை கேட்கும்போது உடனடியாக ஆட்களை கொண்டு வந்து அதை சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடு தற்போது நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்துப்பா